ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு த டிடி. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈஸியான எடிட் எப்படி இன்ஷாட்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. ஸோ ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்துட்டு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் போயிட்டு நான் வந்துட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கிற கேன்வாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணி சாரி மியூசிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இமேஜை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டராக கொண்டு வந்துக்கோங்க. ஆனால் அதில் கொஞ்சம் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறங்காட்டி நம்ம வந்துட்டு க்ராப் பண்ணிக்க போகிறோம். ஸோ க்ராப் போயிட்டு கரெக்டாக 9:16 ரேஷியோ வச்சுட்டு கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு இமேஜ் எந்த இதில் வேணுமோ அந்த இது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் போயிட்டு நம்ம வந்துட்டு அதில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு சேம் இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்துட்டு மாஸ்க் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் தேர்ட் ஒன். இப்போ இதில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் அந்த மாதிரி இருக்குது. கொடுத்துட்டு சைடில் கர்வ் ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நான் வந்துட்டு பிளாக் கொடுக்கல, செட் ஆகாதுங்காட்டி நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் இமேஜ் செட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, இந்த ஹார்ட்டு தான். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும், அதுவும் ஃபாண்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் லிங்க்கில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். பிளெண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி பாப் ஆகிற மாதிரி கொண்டு போய் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சைஸ் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சைஸ் எவ்வளோ பெருசாக வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதுவே மறுபடியும் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி கீழே கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக அப்படியே இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போய் வச்சுட்டு கரெக்டாக அதே மாதிரி பாப் வெளியே போய் பாப் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கீழேயா இருக்கங்காட்டி இன்னும் கொஞ்சம் நான் வந்து மேலே இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ வந்து நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மேலே வந்துடும். ஸோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் வந்து கீழே போயிடும். உங்களுக்கு மாஸ்க் அந்த பேக்ரவுண்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒயிட் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்துட்டு எனக்கு அந்த இது பத்தாதங்காட்டி நான் டூப்ளிகேட் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை கூகுள் வந்து காப்பி பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இதோட ஃபாண்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிறதான் பண்ணணும்னு இல்லை. ஸோ நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிக்கிறது சிங்கிள் லெட்டரில் செகண்ட் லைனில் தேர்ட் ஒன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து டெக்ஸ்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு பார்டர் வந்துட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த பிளாக் கலர் ஷேடோ எஃபெக்ட் எப்படி வருதுன்னு எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ பழைய போன வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போவும் போல் நம்ம ஓல்டு ப்ராசஸ்ஸே தான், அரைச்சமாகவே திரும்ப திரும்ப அரைச்சிட்ருக்குறோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நான் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் கூகுளில் காப்பி பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து டைப் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ஃபுல்லாமே செட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு இமோஜி ஆட் பண்ண போகிறோம். அது மட்டும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுது, வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரே இமேஜ் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஸோ வேறு எந்த இமோஜி வேணாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஷேடோ எஃபெக்ட் வந்து ஆஃப் பண்ணுறனா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேறு கலர் கொடுக்கறனா கூட கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ வச்சுட்டு அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அனிமேஷன்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது, வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள்.
ஸோ தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பை பை.